ஜென்ரலாகவே இந்த சளி தொந்தரவுகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சளி பிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் லெவல் வந்து அப்போ தான் நமக்கு நார்மலாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு முறை இரண்டு முறை வந்து நமக்கு நார்மலாக காமனாகவே சளி பிடிக்கிறது வந்து காமனான ஒரு விஷயங்கள் தான். சளி பிடிக்காமலே ஒரு மனிதன் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்னாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்னால நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நமக்கு கண்டிப்பாக சளி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ அதுவும் வந்து இடைவெளி விட்டு வரும்பொழுது நமக்கு நார்மலான விஷயங்கள் தான். ஸோ அதுவே வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு சில நபர் பார்த்தோன்னா எப்பவுமே சளி பிடிச்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மூக்கில் சிந்திக்கிட்டே இருப்பாங்க, மூக்கிலேருந்து நீர் வடியும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நபருக்கு என்னாகும் அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்திற்கு இரண்டு முறையாவது அவங்களுக்கு சளி பிடிக்கும். இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த சளி பிடிக்கிறது ஃபைனலாக வந்து ஆஸ்மா வரைக்கும் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக்கான ஒரு மூல காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கிறதா ஒரு முதல் காரணமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் எந்த வகையான ஒரு கிருமி தொற்று நம்ம உடலில் வந்து தாக்கும் பொழுது அது நமக்கு எப்போ நோயாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைவாக செயல்படும் பொழுது தான் நமக்கு அந்த பிரச்சனை வருது. ஸோ அதனால தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம மேம்படுத்திக்கணும், நம்ம உடலோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒரு சில வழிமுறைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்ன விதமான நோய்களாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அது சளி தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, மூட்டு வலி பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றணும். ஸோ நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யணும், 100% வந்து நம்ம உடலில் வந்து அந்த மருந்துகள் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும். அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எதனால அப்படின்னா நம்ம உடலில் வந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கழிவுகள் தங்கியிருக்கும் பொழுது நமக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு 100% வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி நோயோட தாக்கமும் நமக்கு சீக்கிரமாக குறையாது. அதனால் ஃபஸ்ட்டு பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உடலோட கழிவுகள் வெளியேற்றினதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு ப்ராப்பராக உடலில் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மோஷன் வந்து கிளென்ஸ் பண்ணோம். ஸோ மலச்சிக்கல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி இல்லை, வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நாட்கள் வந்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அதுக்கு ஒரு சின்ன மருத்துவ முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிலவாகை, கடுக்காய்த்தோல், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, வாய்விடங்கம், கருஞ்சீரகம் இந்த எல்லா மூலிகையும் வந்து சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 2 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கும் பொழுது ஜீரண உறுப்புகள்லேருந்து நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு உடலில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு கோழைகள் தங்கியிருக்கோ அது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வாய்விடங்கம் அப்படிங்கிற மூலிகை எடுக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சளி பிரச்சனைகள், இப்போது ஒரு டஸ்ட்டு படும்பொழுது நமக்கு சளி பிரச்சனை இருக்கும். காலையில் எழுந்த உடனே வந்து இந்த குளிர்ந்த காற்று படும்பொழுது உடனே வந்து ஒரு 10-15 தும்பல், நிறைய பேர் வந்து ஒரு 50 தும்பல் 100 தும்பல் வரையும் எனக்கு வருது, அது ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சரி, இல்லை அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தண்ணியில் கை வைக்கும் போது கூட உடனே அவங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கும், குளிக்கும் பொழுது பாத்ரூம்லேயே வந்து தும்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்,
அதே மாதிரி இப்போ நார்மலாக வீட்டில் ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலோ இல்லை அவங்க வந்து சோப் உபயோகப்படுத்தினாலோ ஒரு சின்ன வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சீசனல் வைஸ் வந்து சளி பிடிக்கும். இப்போ பனிக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் இந்த மாதிரி காலங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே எனக்கு சளி பிரச்சனை இருக்கும். வெயில் காலம் வந்த உடனே எனக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்காது, கம்ப்ளீட்டாக நான் நார்மலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பொதுவாகவே வந்து இந்த காமன் கோல்டு அடிக்கடி சளி பிடிக்கிற நிறைய காரணங்கள் இருக்குது சளி பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே உடனே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுனாலே கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். அதே மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிரிக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, தாலிசப்பத்திரி, லவங்கம், லவங்கப்பத்திரி, ஏலம், ஓமம் இந்த எல்லா மூலிகையும் வந்து 5-5 கிராம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நல்ல வஸ்திர கிராயம் அதாவது நல்லா சளிச்சு எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெய்லி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1 கிராம் வந்து தேனில் நல்லா குழப்பி நாக்கில் தடவி விட்டுடலாம். மோஸ்ட்டாக வந்து உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இன்னும் வந்து அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 5 கிராம். ஸோ தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு மலத்தின் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சளி வந்துச்சு இரும்புறோம் அப்படின்னா உடனே அந்த சளி வந்து உள்ளுக்கு விழுங்கிடுவோம். ஸோ அது என்னாகும் அப்படின்னா குடலில் போய் அப்படியே அது ஒரு கழிவாக தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் வந்து இன்டெஸ்டைனல் டியூபர் க்ளோசஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த கோழைகள் எல்லாமே நமக்கு மலத்தின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இது எல்லாமும் நம்ம குடலக்கக்கூடிய கழிவுகளும் அதே மாதிரி உடலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகள் உடலில் வந்து நீர் வந்து கோர்த்துருக்கும். நிறைய வந்துட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து கழுத்து நரம்புகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஈரத்தன்மையினால் அந்த குளிர்ச்சி தன்மையினால் அவங்களுக்கு இந்த மசில்ஸில் எல்லாமே ஒரு பெயின் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மூலிகை எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். இப்போ செரிமானம் சக்தி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ப்ராப்பராக வந்து பசி எடுக்காதவங்களுக்கு, புளிச்ச ஏப்பம் வரவங்களுக்கு, அடிக்கடி பார்த்துக்கிட்டோம்னா வயிறு உபசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே இந்த மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ சீசனல் வைஸாக சளி பிடிக்கிறவங்க வராமல் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அவங்க வந்து காலையில் 5 கிராம், நைட் 5 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ சளி பிரச்சனை இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பட் அதற்கான மூல காரணம் என்ன, கண்டிப்பாக ஆஸ்மா பிரச்சனைகள் இருக்கா இல்லை அலர்ஜிக்னால இந்த பிரச்சனை இருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிறத கணிச்சுட்டு அதற்கு கூட சேர்ந்து இந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கும் பொழுது நம்ம காமனாக அடிக்கடி பிடிக்கக்கூடிய சளி பிரச்சனைகள், தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வழியிற பிரச்சனை, மூக்கு அடைப்பு, தொண்டை வலி இதிலே கூட இந்த டான்சில் பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் கக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த நோய்க்கும் வந்து இந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். இதற்கு கூட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறமா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளும் மூலிகை மருந்துகளும் எடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த நோய்கள் வராமல் பார்த்துக்க முடியும்.